எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை வந்து ஏற்கனவே ஒரு பர்சனை ட்ரீட் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பர்சன்கிட்ட நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை ஆர்டர் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மைண்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை ஆர்டர் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சர்வெண்ட். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கணும். அது அது போகிறதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோன்னா அப்போது வந்து நம்ம சொல்கிறது கேட்காத அளவுக்கு நம்ம ஆகிடுவோம். லைக் அடிக்ட் ஆகிறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயத்தை சம்மந்தப்பட்டது தான். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி அடிச்சுட்டே இருக்கவங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முடியாது, ஏன்னா அந்த மனசு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த மனம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும்போது நம்மளால் நிறுத்தவே முடியாது. ஸோ மனதை வந்து நம்ம எப்படி சர்வெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, நம்ம போதும்னு சொன்னால் அது போதும் அப்படி சொல்லி கேட்கணும். வேணும், அது வேணும் வேணும்னு சொல்ல சொல்ல நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நம்ம மைண்ட் ஃபீடிங்கில் பார்த்தோம். ஸோ அது கேட்க கேட்க நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு ரொம்ப பழகிக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அதை மாற்றுறது. அதனால ஹெல்த் லாஸ் வரும், நிறைய பிரச்சனை வரும் வீட்டில். ஸோ மைண்டை வந்து ஒரு சர்வெண்ட்டாக வச்சுட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மைண்ட் வந்து எப்படின்னா, சிலரோட மைண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சிலரோட மைண்ட் வந்து அடமெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு அழுது அடம் பிடிக்கிற குழந்தை, அப்புறம் ஒன்று சொன்னால் அமைதியாகிற குழந்தை. ஸோ இந்த குழந்தைங்கக்கிட்டேயும் வந்துட்டு அந்த மனம்தான் வந்து ரொம்ப செயல்படுற விதத்தை வச்சு தான் இந்த அடமெண்ட் ஆகிறது, இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ மனம்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிளான மைண்டை வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும், ஈஸியாக மாற்ற முடியும். அடமெண்ட்டான மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி தான் புரிய வைக்க முடியும். ஸோ மனத்துக்கு வந்து இந்த தன்மை உண்டு. அப்புறம் இந்த வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்ல வேலைக்காரங்களும் இருக்காங்க, கெட்ட வேலைக்காரங்களும் இருக்காங்க, அதே மாதிரி தான் மனமும். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எப்படி செயல்படுறாங்களோ அது அவங்க மனதின் தன்மையை பொறுத்தது. ஸோ மனம் வந்து எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த மனிதர்களுடைய பிரதிபிம்பமும் இருக்கும். ஸோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அது அவங்க மனதினுடைய தன்மையை பொறுத்தது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மனதுக்கு ஆர்டர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, என்னோடய சஜஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி தண்ணி அடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனசுக்கிட்டே பேசிப்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் அடிச்சுக்கிறேனே, நாளையிலேருந்து நான் ஸ்டாப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணும்போது கன்ஃபியூஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். அதனால் இப்போ காலை எந்திரிக்கிறதுலே இருந்து பாருங்களேன், நான் நாளையிலேருந்து காலைல எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் மனசுக்கிட்ட தான் பேசுகிறீங்க, மனசுக்கிட்ட நான் நாளையிலேருந்து காலைல எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்க. அந்த காலையில் டைம் வரும்போது அந்த மனம் வந்து சொல்லும், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீ அது வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் தெரியாது, எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஆர்டர் போட்டாச்சு அப்படின்னா அது லிசன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அது கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஆர்டர் பண்ணுறது, மனதுக்கு ஆர்டர் கொடுக்கறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ட்ரபிள்ஸை தான் க்ரியேட் பண்ணும், பிரச்சனைகளை தான் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். யாராவது வந்துட்டு வேண்டாதவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேச வேணாம் நினச்சிட்ருப்பீங்க, மனம் வந்து ஒரே ஒரு தடவை பேசலாமே அப்படி சொல்லி வந்து உங்களை அது ட்ரிகர் பண்ணிவிடும். அப்போ வந்து நீங்கள் திரும்ப கால் பண்ணுவீங்க, அப்போ வந்து அதனால திரும்ப ஒரு சண்டை வரும், திரும்ப ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, ஒரு ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனதை ஒரு பர்சனை ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். உங்கள் மனம் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறபடி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மனதுக்கு வந்துட்டு ஆர்டர் போடுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் மனம் கேட்கணும், அதுக்கு வந்து நீங்கள் அந்த மனதை வந்து ஆர்டர் போட்டால் கேட்குற இடத்துலையே வச்சுக்கணும், அதுதான் வந்து பெஸ்ட்டு. ரிக்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கேஸஸில் அப்படின்னு சொன்னால், ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய மனங்கள், அப்புறம் எல்லாத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மனங்கள் கிட்டே நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரிக்வஸ்ட் பண்ணாலே வந்துட்டு அது ஆர்டராக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி மனங்கள்கிட்ட நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வேறு கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய மனங்கள், அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய மனங்கள்கிட்டலாம் வந்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது ஆகாது, ஆர்டர் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், புரிஞ்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.